ரைட். இப்போ வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து வச்சுருக்கீங்க ஒரு பார்ட்டு, சரியா? வரிசையாக வந்துருங்க. நாட்டு மருந்து ஒரு பார்ட் வச்சுருக்கீங்க, கம்பெனி மருந்து ஒரு பார்ட் வச்சுருப்பீங்க, மூலிகை மருந்துகள் மூலிகை பொடிகள் இது ஒரு பார்ட்டு, சரியா? ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள் ஒரு பார்ட்டு. இப்போ நாலு பார்ட் ஆச்சா? அஞ்சாவது வந்து பாசான வகைகள் லைசன்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு பார்ட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வாசனை திரவியங்கள் இருக்குது பாருங்கள், சென்ட்டு அத்தர் இந்த வகைகள், அதாவது ஆல்ககால் இல்லாதது அதை வந்து ஒரு பார்ட் வைக்கலாம். ஆல்ககால் இருக்கக்கூடாது, ஸ்ப்ரே வைக்காதீங்க. நாட்டு மருந்து குழையில் ஸ்ப்ரே வச்சிங்கன்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டு மருந்து குழையுடைய வீரியத்தை வந்து வீணாக்கிடும். எது ஆல்ககால், அதனால் ஆல்ககால் இருந்துச்சு அப்படின்னா இறை நேசர்களுடைய உதவிகளும் கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்ப்ரே மருந்து, ஸ்ப்ரே அடிக்கிற சென்ட்டு அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் அத்தர் வகைகள் இயற்கையாக எடுக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் இருக்குது பாருங்க. இப்போ வந்து பூஜை பொருட்கள்னு வச்சுருப்பாங்க பாருங்க, அங்கே வந்து என்னெல்லாம் கிடைக்கும், ஓம குண்டம் வளர்க்கக்கூடிய ஜாமான்கள், அந்த பூஜை பொருட்கள் வாசனை திரவியங்கள் கிடைக்குமா? அதில் என்னெல்லாம் வரும், புணுகு, அத்தர், ஜவ்வாது, கோரோசனை, இந்த மாதிரி வகைகள் நிறைய இருக்கா? இந்த வகைகள்லாம் நீங்கள் வச்சுக்கிடலாம், இது ஒரு பார்ட்டு, சரியா? அப்புறம் நவரத்ன மாலைகள், நவரத்ன வகைகள் வைக்கலாம், மருத்துவ தொழில் சார்ந்த ஒரு விஷயம், அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நவரத்ன மாலைகள் வைக்கிறது, மாலைகள் நிறைய வைக்க வைப்பாங்க, அது வச்சுக்கிடலாம். அப்புறம் வந்து ஹோம பொருட்கள், எல்லா ஹோம ஜாமான்கள் வைக்கலாம், இதெல்லாம் ஒரு பார்ட்டு, சரியா? அப்புறம் வந்து புத்தகங்கள், அது ஹெர்பலில் வந்து மூலிகை சம்மந்தப்பட்ட சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து அது வாங்கி வைக்கலாம். தாமரை நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குது, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அங்கே நீங்கள் வந்து புத்தகங்கள் வாங்கி வைக்கலாம். அது வந்து ஒரு தொண்டு, பெரிய தொண்டு, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்ததுல வந்து என்ன வகையான நோய்களுக்கு வந்து அதிகமாக வந்து மக்கள் மருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாத நோயாளிகள்னு ஒரு குரூப்பு பிரிச்சுங்க, பித்த நோயாளிகள் அவங்க ஒரு குரூப்பு, சளி நோயாளிகள் அவங்க ஒரு குரூப். இந்த மூணு குரூப்பில் உள்ளவங்களுக்கு தான், இந்த மூணு சேர்ந்து தான் 4448 வியாதிகள் மொத்தம். இந்த 4448 வியாதிகளுக்கும் எல்லா மருந்துகளையும் நம்ம வாங்கி வைக்கணும்னு கிடையாது. ஒரு சில மருந்துகள் வந்து பொது மருந்துகளாகவே இருக்கும், எல்லா நோய்களும் கேட்கக்கூடிய மருந்து, அது என்னதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்புறம் வந்து சுகர் கொலஸ்ட்ரால், வைரஸ் நோய், இப்போ ட்ரெண்டிங் வந்து வைரஸ் நோய், ஏன்னா இந்த கொரோனா மாதிரி வைரஸ் நோய்களுக்கு உண்டான மருந்துகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அதுதான் இன்றைக்கி வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வாத நோயாளி, வலி நோயாளிகள், அப்புறம் தலைமுடிக்கு எண்ணெய் கெட்டு வருவாங்க, அப்புறம் ஜாயின்ட் பெயின், ஆயில் வகைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிங்க. அப்புறம் கல்லீரல், மண்ணீரல், வீக்கத்துக்கு, கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, ஹார்ட்டு, குடல், தோல் நோய், அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்டது, ஏன்னா செக்ஸுவல் லைனுக்கு உள்ளது, சரியா? எலும்பு நோய்கள், தசை நோய்கள், தலைமுடி நோய்கள், முக நோய்கள், அப்புறம் வந்து கண் நோய்கள், இதுக்கெல்லாம் வந்து நிறைய மருந்துகள் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும், இப்போ கண்ணுக்குன்னா கண்ணுக்கு என்ன மருந்து, மூக்குக்குன்னா மூக்குக்கு என்ன மருந்து, வாய் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன மருந்து, தலை நோய்க்கு என்ன மருந்து, தலைமுடிக்கு என்ன மருந்து, தோலுக்கு என்ன மருந்து, ஹார்ட்டுக்கு என்ன மருந்து, உரையீரலுக்கு என்ன மருந்து, குடலுக்கு என்ன மருந்து, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன மருந்து, அடிக்கடி மோஷன் போனால் நிறுத்ததுக்கு என்ன மருந்து, குடல் புண்ணுகளுக்கு என்ன மருந்து, இந்த மாதிரி தொண்டைக்கு தொண்டை புண்ணுக்கு என்ன மருந்து, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்துகளும் இருக்கும் சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில், யுனானிக்கில், நேச்சுரோபதியில். இது என்னதுங்கிறத நீங்கள் அந்த கேட்டாக பார்த்து தெரிஞ்சு அது வந்து நம்ம அவங்க கேக்கு, அதாவது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்ம கொடுக்கணும். அது போக என்னென்னா நம்மளே செஞ்சு கொடுக்குறது வைக்காதீங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. அடுத்ததுல மாதவிடாய் நோய்கள், ஆண்மைக்குரிய நோய்கள், அப்புறம் வந்து தாது புஷ்டி சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய கேட்டு வர்றோம், அதை வந்து நீங்கள் வச்சுக்கிடலாம். அப்புறம் ஆசன நோய்கள், சிறுநீரக் கோளாறு, இரத்த நோய்கள், ரத்தம் கூட்டுறது என்ன செய்யணும், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் என்ன செய்யலாம், சுகர், ஹை சுகர், லோ சுகர் என்ன செய்யலாம், இப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து கேட்டு வருவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதில் இப்போ அதுதான் அதுக்குள்ளேயே இருக்கணும், நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக அது இதாகும். அப்புறம் வந்து பாசான சுத்திகள் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். மருந்துகளில் வந்து எது வந்து நச்சுத்தன்மை உள்ள இடங்கள் நிறைய சொல்கிறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படி எப்படி எதை சுத்தி பண்ணணும்,
பாசனங்களை எப்படி சுத்தம் பண்ணணும், மூலிகைகளை எப்படி சுத்தி பண்ணணும், இந்த கடை சரக்குகளை எப்படி சுத்தி பண்ணணும், சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் மருந்து செய்யணும். மருந்துகளே அளவு கூடியிருக்கக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. சித்தர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓன் காம்பினேஷன்லாம் எப்போ போடணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சித்த ஆயுர்வேதி யுனானி ஏதாவது கோர்ஸ் முடித்து அதில் பயிற்சி பெற்றதுக்கப்புறம் தான் ஓன் காம்பினேஷன் போடணும். அது கூட போடக்கூடாது, அப்படி போட்டிங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு அஃபென்ஸ், சட்டவிரோதமாக மாறிடும். படிச்சுட்டு நீங்கள் எதனாலும் செய்யுங்க, சரியா? அவர் அது சொன்னார், இது சொன்னார், அந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எதையும் நான் கொடுத்தா சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியாக இருக்கும். ஏன்னா உடம்புல வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, ஸ்லேத்ம உடம்பு, மூணு உடம்புக்காரங்க இருக்காங்க. ஒரு உடம்புக்காரங்களுக்கு கொடுத்து இன்னொரு உடம்புக்காரங்களுக்கு சிலர் கேட்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இதை வந்து நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக பாரம்பரியமாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் அத்துப்படி, இது இதுதான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, படித்து வச்சுருப்பாங்க. புதுசாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் சேஃபாக நீங்கள் பேணிக்கிட்டே வரணும். உங்கள் சேஃபு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக அந்த தொழில் பண்ணணுங்களோ அந்த அளவுக்கு தப்பிச்சுக்குவீங்க. ஏதாவது டாம் டூம்ட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ஏதாவது லாக் ஆகிடுவீங்க. அப்புறம் வந்து விலங்கு பொருள்கள், அதாவது வந்து 120 உபரசங்கள்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சில விலங்குலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் உண்டு. அது ஃபாரஸ்ட் வித் பெர்மிஷனோடு செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். இப்போ வந்து பெர்மிஷனே கிடையாது, அதனால் அதுக்குள்ளேயே நீங்கள் போக வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம வந்து கடை சரக்கில் என்னென்ன சரக்குகள் நமக்கு வந்து அடிக்கடி புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நான் வரிசையை சொல்லி வரேன், நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. முதல்ல வந்து மஞ்சள் அரைச்சிக்கிறோம், சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிவத்தல், அதிமதுரம், இண்டு, இசங்கு, வால்மிளகு, சித்தரத்தை, பேரரத்தை, கோஷ்டம், சந்தனம், முடிச்சி மூலம், அது பேர் நறுக்கு மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கரம், நன்னாரி வேர், அஸ்வகந்தி கிழங்கு, பூனைக்காளி விதை, பூமி சர்க்கரை கிழங்கு, இது வெள்ளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, நிலப்பனை கிழங்கு, யானை திப்பிலி, சிறு தேக்கு தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வைரஸ் நோய்களுக்கு பெரிய மருந்தாக எல்லாரும் வந்து பாய்ச்சிட்டு வருவாங்க. கபசுர குடிநீர்லேயே வந்து இந்த சிறு தேக்கு முக்கிய மருந்தாக போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து சிறு நெரிஞ்சில், யானை நெரிஞ்சில், ஓமம், மரமஞ்சள், தாளிசபத்திரி, கோரைக்கிழங்கு, சடாமாஞ்சில், சப்ஜா விதை, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, பாதாம் பிசின், பூளாங்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, குங்கிலியம், குந்திரிக்கம், சாம்பிராணி, சீந்தில் தண்டு, கிராம்பு, ஏலக்காய், சுருள்பட்டை, தடிப்பட்டை, அது பேர் இளவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காட்டுச்சீரகம், அப்புறம் மாசிக்காய், சாரணை வேர், வெட்டி வேர், விளாமிச்சி வேர், மதனகாமப்பூ, மந்தாரம்பூ, நிலவாகை, கண்டங்கத்திரி, தூதுவாளை, ஆடாதோடை, நிலவேம்பு, குண்டு மஞ்சள், அதாவது பூசு மஞ்சள், அப்புறம் சூடம், அப்புறம் பூச்சூடம், பச்சை கற்பூரம், பத்தி வகைகள், வாசனை திரவிய வகைகள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி வகைகள், திப்பட்டி, தெருவிளக்கு, விளக்கெண்ணெய், செக்கெண்ணெய், செக்கெண்ணெய்ங்கிறது தனி சப்ஜெக்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். செக்கெண்ணெயில் வந்து மரச்செக்கெண்ணெய்ங்கிறது தனி, இரும்பு செக்கெண்ணெய்ங்கிறது தனி, கல் செக்கெண்ணெய் தனி, இந்த மூணையும் மைண்டில் ஏற்றிங்க. மரச்செக்கெண்ணையோட குணம் வேறு, இரும்பு செக்கெண்ணுடைய குணம் வேறு, கல் செக்கெண்ணுடைய குணம் வேறு. இந்த மூணுக்கும் மூணு வகையான குணங்கள் உண்டு. மரச்செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு நல்லது, கல் செக்கெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்க்கு நல்லது. இந்த மர இரும்பு செக்கெண்ணெய் இருக்குங்க, அது கடல் எண்ணெய் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பேச்சு வச்சிங்க. இதில் வந்து அந்தந்த தகுந்தாக்கில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், புங்க எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இதெல்லாம் எண்ணெய் வகைகளில் வரக்கூடியது. இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வகைகள் நீங்கள் ஊற்றி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா உலக்கு இருக்கு பாருங்கள், 100 ml, 200 ml, 50 ml உலக்கு இருக்கும், 1/2 லிட்டர், 1 லிட்டர். இதுக்கு அந்த தராசு நீங்கள் வாங்கினீங்களா அங்கே தான் அந்த லைசன்ஸும் கொடுப்பாங்க. இந்த வெயிட்டும் எடைக்கும் அளவுக்கும் அவங்க தான் அந்த லைசன்ஸ் தருவாங்க, அதனால் அவங்கள்ட்டே நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆமணக்கெண்ணெய், சுத்தமான பசு நெய், கடலை நெய், ரோஸ் எசன்ஸ்,
ரோஸ் வாட்டர், வெண் மிளகு, வெண் கடுகு, மாச்சீனி. மாச்சீனிங்கிறது தான் வந்து சேலம் சீனிங்காக மருந்து சீனின்னு சொல்லி சீனா கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மண்ட வெள்ளம், அச்சு வெள்ளம், பனங்கற்கண்டு, அதாவது தூளாக இருக்கும் அது பேர் பனங்கற்கண்டு, மணி கல்கண்டா டைமண்ட் கல்கண்டு கல்கண்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து பெரிய கல்கண்டு. அப்புறம் சீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், காயம், காயப்பொடி, சட்டி காயம், பேர்கால காயம்னு தனியாக இருக்குது, பேர்கால மருந்துகளுக்கு வரக்கூடிய காயம், துண்டு காயம், இந்துப்பு, வெண்காரம், நவச்சாரம், சீனாக்காரம், பூநீர், கடுகு, வெந்தயம், வெட்டுப்பாக்கு, கொட்டைப்பாக்கு, இந்த மாதிரி பாக்கு வகைகள், சுப்பாரி பாக்குனா நிஜாம் பாக்கு, இந்த மாதிரி பாக்கு வகைகள்லாம் வரும் சரியா, அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கி வைக்கணும். வர்ம முறைகள்னு ஒன்று இருக்குது, ஏன்னா அது நீங்கள் படிச்சுட்டு அது செய்யுங்க. இது வந்து மருத்துவ இந்த கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வந்து சுளுக்கு, இந்த கைகால் முறிவு, இது பார்க்குறதுலாம் இந்த சப்ஜெக்டில் தான் வருது. அப்புறம் வந்து சீர் பார்க்குறது, சின்ன குழந்தைகளுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, சீர் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி மந்திரிச்சு அடிப்பாங்க, கையில் அது இதுன்னு போட்டு விடுவாங்க, இதெல்லாம் சீர் பார்க்குற வரிசையில் வருது. அடுத்தது வந்து மாந்திரிகம் பண்ணுறது, அப்புறம் ஹீலிங் பண்ணுறது, இந்த இது பண்ணுறது, ஹீலிங் பண்ணுறது, அக்கு பஞ்சர், அக்கு பிரஷரு, அப்புறம் மலர் மருத்துவம், அப்புறம் யோகாசன வகைகளில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் வந்து ரசவாத முறைகள் தெரிஞ்சதுன்னா சொல்லி கொடுக்கறது, அப்புறம் ஜோதிட முறைகளில் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மருத்துவ கலைக்கு தொடர்புள்ள கலை சரியா, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்புறம் மச்சவசம், மச்ச சகுனம், அது இதுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, அது செய்யணுங்கிறது இல்லை. அப்புறம் பரிகார சாஸ்திரம்னு சொல்லியிருக்காங்க, கர்மகாண்டங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறது, இப்படிலாம் வந்து நிறைய வகைகள் இருக்குது அந்த மருத்துவ தொடர்புள்ள தொழில்களில். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்.